பிரியமானவர்களே, திடீர் என்று உங்களுக்கு சில காரியங்களை கடவுள் செய்வார். நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க, உங்கள் வாழ்க்கையிலே நினச்சி கூட பார்த்துக்க மாட்டீங்க. ஏன்னா வாக்குத்தத்தம் அவர் கொடுத்துட்டார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடவுள் மோசேக்கு பிறகு இஸ்ரவேல் மக்களை வாக்குத்தத்தம் பண்ணின பூமிக்கு கொண்டு செல்வதற்காக தெரிந்து கொண்ட ஒரு தலைவர் யோசுவா. பலம் கொண்டு திடமனதாயிரு என்று சொல்லுகிறார் யோசுவான் இடத்திலே. மோசேவோடு இருந்ததைப் போல நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன், இதெல்லாம் சொல்லி யோசுவாவை திடப்படுத்தி யோசுவா அந்த இஸ்ரவேல் மக்களை கொண்டு செல்லுகின்ற காட்சியை பார்க்கிறோம். அவங்களெல்லாம் வாக்குத்தத்தம் பண்ணின பூமிக்கு வந்து விடுகிறார்கள். அந்த இடத்திலே ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒவ்வொரு நிலம் கொடுக்கப்படுகின்றது. அந்த நிலத்தை பங்கிடுவதிலே அங்கே பிரச்சனை ஏற்படுகிறது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், யோசுவா வந்து ஒரு போர் வீரர். ஹி வாஸ் அ மிலிட்ரி மேன். அவர் இரண்டு போர்களை இதற்கு முன்பதாக நடத்தி விடுகிறார். இன்ஃபேக்ட் மூணு. முதலாவது நமக்கு எல்லாம் தெரியும், பேட்டில் ஆஃப் ஜெரிகோ, எரிகோவுக்கு எதிராக வெற்றி சிறக்கின்றார். இரண்டாவது 10வது அதிகாரத்திலே ஆயிப்பட்டணம் என்று முதல்ல குறிக்கப்படும் அந்த ஆயிப்பட்டணத்திலே முதல்ல தோற்று போய் விடுகின்றார். கடவுளிடத்திலே இவர் கேட்காம போய் அங்கே போர் புரிகின்ற காரணத்தினாலே அங்கே தோற்று போன ஆயிப்பட்டணத்தில் திரும்பவும் வெற்றி சிறக்கின்றார். பிரிமானவர்களே, இதையெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கின்ற கிபியோன் பட்டணத்தார் அவங்க இப்போது நம்ம யோசுவாவின் இடத்துல வந்து உதவி கேட்குறாங்க. கிபியோன் பட்டணத்தில் ஒரு பெரிய ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரை பிடிக்கணும்னு சொல்லி எதிராளிகள் 5 ராஜாக்கள் ஒன்று சேர்ந்து வராங்க. நீங்கள் யோசுவா 10வது அதிகாரம் படித்து பார்க்கும்பொழுது இந்த நிகழ்வுகள், இந்த கதை அழகாக அங்கே பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றோம். பிரியமானவர்களே, அந்த இடத்திலே 5 ராஜாக்கள் எதிராக வருகிறார்கள். அந்த கிபியோன் பட்டினத்தார் வந்து யோசுவாவின் இடத்திலே கில்கால் என்கின்ற பாளையத்திலே வந்து உதவி கேட்கின்றார். அப்பொழுது யோசுவா ஜெபித்து செல்லுகின்றார். வசனத்தை 8வது வசனத்திலே, கர்த்தர் யோசுவாவை நோக்கி, அவர்களுக்கு பயப்படாயாக, உன் கைகளில் அவர்களை ஒப்பு கொடுத்தேன், அவர்களில் ஒருவரும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை என்றார். 9வது வசனம், யோசுவா கில்காலில் இருந்து ராம் முழுதும் நடந்து திடீரென்று அவர்கள் மேல் வந்துவிட்டான். கர்த்தரோ அவர்களை இஸ்ரவேலுக்கு முன்பாக கலங்க பண்ணினார். பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்லுகின்றார், யோசுவாவை நோக்கி சொல்லுகிறார், அவங்களுக்கு முதல்ல பயப்படாத. ரெண்டாவது சொல்கிறார், உன் கைகளிலே அவர்களை ஒப்பு கொடுத்தேன். மூன்றாவது சொல்லுகிறார், அவர்களில் ஒருத்தர் கூட உனக்கு முன்பாக நிற்பதில்லை. இந்த வாக்குத்தத்தத்தை இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார் பிரியமானவர்களே. உங்களுக்கு எதிராக புறப்பட்டு 5 ராஜாக்கள் போல பலசாலிகளாக பராக்கிரமசாலியாக இருக்கக்கூடிய மக்கள் வரலாம், இல்லை பிரச்சனைகள் சூழ்ந்து கொள்ளலாம். உங்களுக்கு எதிராக இவ்வளவு பிரச்சனையை நான் எப்படி தான் தாங்க போகிறேன்னு தெரியல பிரதர், இதை சமாளிக்க எனக்கு முடியல பிரதர் என்று சொல்லி நீங்கள் சிந்தித்து கொண்டு இருக்கும்பொழுது, ஜெபித்து கொண்டு இருக்கும்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி சொன்ன அதே வார்த்தை உங்களை நோக்கி சொல்லுகிறார், நீங்கள் முதல்ல பயப்படாமல் இருங்க, பயப்படாயாக. இரண்டாவது, அவர்கள் உன் கைகளிலே அவர்களை ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்லி. மூன்றாவது, அவங்களில் ஒருத்தர் கூட உனக்கு முன்பாக நிற்பதில்லை. பிரியமானவர்களே, அந்த 9வது வசனம் பாருங்கள், யோசுவா வந்து கில்காலில் இருந்து ரா முழுவதும் நடந்து வந்தானான். பிரியமானவர்களே, இந்த ரா என்று சொல்லும்பொழுது யாரும் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை, இருள் சூழ்ந்து காணப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை, யாருமே பார்க்கல பிரதர். ஆனால் நான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கேன், கஷ்டப்பட்டு இப்படி ஒரு போராட்டத்தில் இருக்கிற ரா முழுவதும் என்று சொல்லும் பொழுது யாரும் பார்க்காத நேரங்களிலே நான் இப்படி ஒரு போராட்டத்தில் இருக்கிறேன், கண்ணீரோடு இருக்கிறேன், ஜபத்தோடு இருக்கிறேன், நான் அவர்களுக்கு முன்பாக எப்படி நான் வாழப்போகிறேன் தெரியலையே என்று கலங்கி கொண்டு இருக்கும்பொழுது திடீர் என்று அவர்கள் மேல் வந்துவிட்டான் யோசுவா. பிரியமானவர்களே, திடீரென்று உங்களுக்கு சில காரியங்களை கடவுள் செய்வார். நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க, உங்கள் வாழ்க்கையிலே நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா வாக்குத்தத்தம் அவர் கொடுத்துட்டார். பயப்படாயாக,
உன்னை அவங்கள உன் கையில் ஒப்பு கொடுத்துட்டேன், நீ ஏன் பயப்படுற, நீ கலங்காமல் இரு, ஒருத்தர் கூட அவங்களில் பிழைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டார். அவங்க திட்டம் செயல்படாது. திடீரென்று ஆண்டவர் சில காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகின்றார். அந்த திடீர் காரியங்களுக்காக ஆயத்தத்தோடு ஜபத்தோடு ரா முழுவதும் காத்திருக்கக்கூடிய சூழ்நிலையை ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுப்போம். பெரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு வெற்றி தருவார். தலைகளை தாழ்த்தி தேவனிடத்தில் நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, திடீரென்று எங்கள் வாழ்க்கையிலே சில மாற்றங்களை கொண்டு வருகின்ற தேவன் இப்பொழுதும் கர்த்தாவே, நிலந்து காலங்களிலே உபவாசித்திருந்தோம், ரா முழுவதும் ஜெபித்தோம். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களெல்லாம் உமக்கு தெரியுமே அப்பா, எங்கள் எதிர்பார்ப்பெல்லாம் உமக்கு தெரியுமே, எங்களுக்கு எதிராக செயல்படுகிற மக்களெல்லாம் உமக்கு தெரியுமே, எங்களால் ஒன்றும் செய்ய முடியாதப்பா, டாடி எங்களை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம், அவர்களுக்கு நாங்கள் பயப்பட மாட்டோம், அவர்களை கர்த்தாவே நீங்கள் எங்கள் கையில் ஒப்பு கொடுத்துட்டீங்க, ஒருவரும் அந்த ஒரு சூழ்நிலையும் எங்களுக்கு எதிராக நிற்கப் போகிறதில்லை, திடீரென்று நீர் மாற்றப்போகிறீர், அந்த நேரத்திற்காக காலத்திற்காக காத்திருக்கிறோம். இயேசுவே, நீர் ஜெயத்தை தருவீர் என்கின்ற விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.